Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு குட்டி பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு இருக்கோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூலோட யூசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ஆகும், ஹேர், ஸ்கின். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் எடுத்துக்கிறேன். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு வந்து நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணலாம். விட்டமின் இ கேப்சூல் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, அது வந்து ஒரு பின் இல்லைன்னா ஏதாவது வச்சு நீடல் வச்சு குத்திடுங்க. ஸோ அதில் ஆயில் இருக்கும். அது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கோக்னட் ஆயில் இருக்கும் இல்லையா, உங்களோட ஹேர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா பாதாம் தைல் கூட யூஸ் பண்ணலாம். கோக்னட் ஆயில் கொஞ்சம் ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு பாதாம் தைலில் வந்து ஒன் டீஸ்பூன் அண்ட் ஒரு டேப்லெட் அதில் கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். விட்டமின் இ ஆயிலை வந்து உங்கள் கோக்னட் ஆயிலோட கலந்து அதை வந்து உங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பேசிக்கான திங் தான், நீங்கள் ரொம்ப எதுவும் பண்ண தேவையில்லை. வெறும் ஆயிலோட மிக்ஸ் பண்ணால் போதும். பட் நீங்கள் வந்து கண்டினியூவஸாக வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்னுக்கு. ஸோ ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வித்தவுட் ஆக்னே அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டரோட அந்த விட்டமின் இ கேப்சூலை வந்து கலந்துருங்க. கலந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து அதை அப்படியே வந்து நம்ம டோனிங் ஸ்டெப் பண்ணுவோம் இல்லையா, ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ இது வந்து உங்கள் டெய்லி ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ஸோ இதில் இருக்க ஒன் டேப்லெட் யூஸ் பண்ணால் போதும். ரோஸ் வாட்டரும் இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். அண்டு ரொம்ப டூ டேப்லெட்ஸ்லாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஆயிலி ஆகிடும். அண்ட் வாட்டர் கூட ஆயில் சேர்ந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, வாட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து சூப்பர் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கின்கான டிப். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு. ஸோ பாடிக்கு வந்து விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு பாடி மாய்ஸ்சரைசரோடு வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து எல்லாமே ஒரு அளவு தான். ஸோ வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க. அந்த டேப்லெட்லேயும் ரொம்ப லிட்டில் அமௌண்ட் தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே ஒரு டேப்லெட்க்கு மேலே எடுக்க வேண்டாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்துக்கோங்க, உங்களோட ஸ்கின்க்கு ஏற்றதாக பார்த்துக்கோங்க. அண்டு இதோட மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூ வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கோ, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பாடிக்கு வந்து நீங்கள் அதை போட்டுட்டு அப்படியே நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவீங்களா, அப்படியே அந்த ஆயிலும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பாடி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளோட ஹர்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும். பாடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ. ஸோ ஐயில் வந்து நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ அந்த டார்க் சர்க்கிள்ஸை வந்து தீக்கிறதுக்கு வந்து விட்டமின் இ கேப்சூல் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வேயாக இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோக்னட் ஆயிலோட அந்த விட்டமின் இ ஆயிலை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு எங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கே மசாஜ் பண்ணிவிட்டு கண்டினியூவஸாக பண்ணிவிட்டு வந்தால் நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் டிப்போட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நம்ம விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு காட்டன் பேடில் ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதில் வந்து விட்டமின் இ ஆயிலை வந்து வெறும்னே அந்த கேப்சூலில் இருக்க ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு அப்படியே மேக்கப் கூட ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட யூசஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.